ஹே ஃபேம், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம புதுசாக ஒரு கண்டென்ட் நம்ம சேனலில் போட போகிறோம். ஸோ என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் ஷோரூம் தாங்க வந்திருக்கும், எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் ஷோரூம். ஸோ நிறைய கலெக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இந்த ஷோரூமில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃப்ரெண்டோட ஷோரூம் தாங்க. ஸோ நீங்கள் பார்த்திங்கன்னா ரிவ்யூ எடுத்து உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் ஃப்ரெண்டோட ஷோரூம் எடுத்து வந்துட்டேன் டேரெக்டாக. அண்ட் கைஸ், இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா நிறைய பைக்ஸ் பற்றி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஸ்கிப் பண்ணாங்க கடைசி வரைக்கும் வந்து பாருங்கள். ஸோ வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் பட்டன் க்ளிக் பண்ணிக்கோங்க. அப்போ சேனல் பிடிச்ச நோட்டீஸ்னா வரும். இன்ஸ்டாகிராம் மெடிக்கல் லிஸ்ட் அதை செக் பண்ணி பாருங்கள், பிடிச்சா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் ஒன்றும் இல்லைங்க, ஸ்பேஸை காமிச்சு பேசுகிறேன், அதனால் பார்த்திங்கன்னா லைட்டாக வாய் வளருது. ஸோ அது யாரும் கண்டுக்காதீங்க, ஏன்னா நமக்கு டேரெக்டாக கோப்ரோலேருந்து பேசி பேசி பார்த்திங்கன்னா பழக்கமாயிடுச்சு. இப்போயுமே கோப்ரோவில் தான் பார்த்திங்கன்னா வீடியோ எடுக்கலாம் பார்த்தேன். கோப்ரோ பார்த்திங்கன்னா பழி வாங்கிடுச்சு. என்னென்னு பார்த்திங்கன்னா மைக் ஒர்க் ஆகலை, சுத்தமாக ஒர்க் ஆகலை. ஸோ அந்த ரீசன்காக பார்த்திங்கன்னா ஃபோன் கேமரா தான் எடுக்கிறேன். அண்ட் காய்ஸ், இதுக்கு மேலே வெயிட் பண்ணலாம், வாங்க வீடியோ கொடுக்கலாம். அண்ட் ஃபேம், ஸோ இதான் பார்த்திங்கன்னா ஷோரூம் துரு மோட்டா. ஸோ இங்கே தான் பார்த்திங்கன்னா இன்றைக்கி நம்ம ரிவ்யூ எடுக்க வந்திருக்கும். அங்கே பாருங்கள், உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா வேறு ஒன்றும் இல்லை, பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியும். ஸோ துரு மோட்டார்ஸ், ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு தாங்க இருக்குது. அப்படியே பார்த்திங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ யாரும் வேணும்னா வந்து டெஸ்ட் ரைட் கூட இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உள்ளே போயிட்டு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓனர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உள்ள தான் உட்காந்துருக்காங்க. ஸோ வீடியோ எடுக்கிறதுக்காக நான் பார்த்திங்கன்னா வெளியே வந்துட்டேன். அண்ட் நம்ம குவென் பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்காங்க. அண்ட் பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஒரு டியூக் நிற்குது, அதை தான் பார்த்திங்கன்னா நான் பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை ரைடு முடித்தேன். ஸோ பார்த்திங்கன்னா வீடியோஸ்லாம் இருக்குங்க. ஸோ நிறைய போய் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபேம், ஸோ பார்த்திங்கன்னா ஷோரூமுக்கு வந்துட்டோங்க. ஏகப்பட்ட பார்த்திங்கன்னா கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த வண்டியை பற்றி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டீட்டெயிலாக இப்போ பார்த்திங்கன்னா பார்க்க போகிறோம். அண்ட் கேஸ், நம்ம பிடிச்ச வண்டியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோங்க. அண்ட் இங்கே பாருங்கள், ஸோ இதான் எனக்கு ரொம்ப பிடிச்ச வண்டி. நம்ம வெண்ணோட கலர், பட் வெண்ணோட கலர் கிடையாது, இது பார்த்திங்கன்னா ஒயலட் கலர், அது பார்த்திங்கன்னா பர்பிள் கலர். அந்த வண்டி பார்த்திங்கன்னா ரொம்பவே பிடிச்சிருக்கேன். இதோட நேம் என்னன்னு பார்த்திங்கன்னா குயின் எஸ் ப்ளஸ். ஸோ கேர்ள்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது, அது எல்லாமே பார்த்திங்கன்னா தனியாக ஒரு வீடியோவாக சொல்கிறேன். இந்த வண்டி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிற கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுவும் இல்லாமல் வீடியோகிராஃபர் யார் தெரியுமா, நம்ம ஃப்ரெண்டு. வீடியோ கொஞ்சம் வளர்ச்சி வளர்ச்சி இருந்துச்சுன்னா என்னை திட்டாதீங்க, தயவு செஞ்சு என் ஃப்ரெண்டை திட்டுங்க. ஒரு இடத்துல நின்றாங்க, அந்த சைடு இந்த சைடு ஓடிக்கிட்டு இருக்கான், வேற ஒன்றும் இல்லை. அங்கே இந்த வண்டி பாருங்களேன், செம்ம யூனிக்காக இருக்குல்ல. அதுவும் இல்லாமல் இது டிஸ்பிளே இருக்குங்க, இந்த டிஸ்பிளே காமியா இங்கே பாருங்கள். வாவ், ஒரு டிஎஃப்டி டிஸ்பிளே, நம்ம 390 இருக்கிற மாதிரி டிஸ்பிளே பார்த்திங்கன்னா இதில் இருக்குங்க. ஸோ இதோட ரேஞ்ச் எவ்வளோ வரும்? ரேஞ்ச் ஸ்டார்டிங் 50 இது 80 வரைக்கும் தான் இருக்குது. 80 வரைக்கும், ஓகே. இது பார்த்தீங்கன்னா குயின் ப்ளஸ். ஸோ கேர்ள்ஸுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதை விட பாய்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும். அண்ட் வண்டி பார்க்கறதுக்கு பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. ஸோ நீங்களே லுக்ஸ் பாருங்களேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட கலர்ஸ் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயலட் கலர், அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ப்ளூ கலர் இருக்குது. இதுவுமே பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க பார்க்குறதுக்கு. இங்கே பாருங்கள், எனக்கே பக்காவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பின்னாடி இன்னொரு வண்டி இருக்குங்க. அண்ட் எங்கே வந்திருக்கோம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அந்த போர்டு இருக்கு பாருங்கள். ஸோ இந்த இடத்துக்கு தான் வந்திருக்கோம், வைக். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா பிராண்டோட நேம். ஸோ இந்த பைக் பார்த்தீங்கன்னா எல்லாமே வைக்கோட கம்பெனி தான். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்கூட்டர் இல்லை சைக்கிள், ஒரு சைக்கிள் இருக்குது, ஸ்கூட்டர்னு சொல்ல மாட்டேன், ஒரு சைக்கிள் தான் இருக்குது. அண்ட் இங்கே பாருங்கள், ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ஸோ நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. அண்ட் ஹைட்டு தான் லைட்டாக எட்ட மாட்டேங்குது, என்ன அது டியூக்கோட ஹைட் இருக்குது. அங்கே இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்லேயும் லைட்ஸ் இருக்குது, பேக்லேயும் டெயில் லேம்ப் இருக்குது, எல்இடி டிஸ்பிளே மாதிரி இருக்குது. அண்ட் பார்த்தீங்கன்னா பேட்ரி இருக்குங்க. ஸோ வண்டி பார்த்தீங்கன்னா த்ராட்டில் பண்ணால் போகும், சொன்னால் நம்ப மாட்டீங்க, த்ராட்டில் பண்ணால் போகும். அண்ட் டிஸ்பிளே இது எப்படி ஆன் பண்ணும்? ஸோ இங்கே தான் இருக்கோ, ஓகே. ஸோ ப்ரோவே பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிட்டார். ஸோ இங்கே பாருங்கள், வாவ், செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா சைக்கிளுங்க, சொன்னால் நம்ப மாட்டீங்க. எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீட் பார்த்தீங்கன்னா போகும் இது? நார்மலாக ட்ராவல் பண்ணி போனோம்னா உங்களுக்கு 35 வரைக்கும் போகுமாங்க. நார்மல் சைக்கிள் மாதிரி பார்த்தீங்கன்னா அதை நம்ம மிதிச்சு போனோம், இது மிதிக்காமல் த்ராட்டில் பண்ணிகிட்டே போனோம். ஓ மை காட், சொல்ல மாட்டியாப்பா, த்ராட்டில் பண்ணால் போதுங்க. ஜஸ்ட் அப்படின்னு காமியேன், இதெல்லாம் சொல்லியிருக்கணுங்க முன்னாடியே. இங்கே பாருங்கள், த்ராட்டில் பண்ணுறேன் பாருங்கள், மூவ் ஆகும். ஐயோ, ஸ்டாண்ட் எடுக்கணும் பிகிலு, ஸ்டாண்ட் எடுத்துருங்க பிகிலு. இங்கே பாருங்கள், இதுக்கு மேலே போனால் அடிச்சிடும். அண்ட் ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் பார்த்தீங்கன்னா டிஸ்க் இருக்குங்க. ஸோ இந்த சைக்கிளில் எப்போ நம்பவும் இல்லைங்க, இவ்வளோ விஷயங்க பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஸோ இதை ப்ரைஸ் ரேஞ்ச் எவ்வளோன்னு கேட்குறீங்களா? வேற ஒன்றும் இல்லை, ரொம்பவே சீப் அண்ட் பெஸ்ட்டு தான். ஸோ 30K-35K வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிள் இருக்குது. இது ஒரு மாடல், அது ஒரு மாடல். ஸோ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் மாடல், ரெண்டுத்துலேயுமே பார்த்தீங்கன்னா ஹெட்லாம்ஸ் வந்துருது, சின்னதாக பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க இதை. ஸோ இதை பற்றி பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இன்னொரு வீடியோ நம்ம பார்ப்போம். இன்னும் நிறைய வெஹிக்கல்ஸ் இருக்குது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா போய் பார்த்துருவோம். அண்ட் ஃபேம், ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட ஒரு முரட்டுத்தனமான வண்டி இருக்குது. என்னடா முரட்டுத்தனம் அப்படிங்கிறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, வண்டியோட சைஸ் அந்த மாதிரி. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா கார்கோ ஹெவி டியூட்டிப்பாங்க, இதில் பார்த்தீங்கன்னா மோர் தென் 100 கேஜி எடுத்துகிட்டு போகலாம்ல.
மோர் தென் 500 கேஜ். சாரிங்க, தப்பாக சொல்லிட்டேன். 500 கேஜ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு போகலாம். ஸோ வண்டி உட்காந்து பார்க்குறா ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்இடி லைட்ஸ் இருக்குங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ எல்இடி லைட்ஸ்லேயே வந்துருது. அண்ட் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நாங்கள் பார்த்தீங்கன்னா 5 பேர் இந்த வண்டியில் போனோம். முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒருத்தர் உட்காந்துக்கலாம். பின்னாடி உட்காந்து போகிறதுக்கு 3 பேர் கம்ஃபர்டபுளாக இருக்கும். அண்ட் கீழே பாருங்கள், சாட் ஆஃப் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது, மொத்தம் 6 இருக்குது. அதனால தான் மோர் தென் 100 கேஜிஸ் நார்மலாக சொல்கிறேன். 300 கேஜிஸ் வரைக்கும் எடுத்துக்கலாமா, பட் அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா இதில் எடுத்துக்கலாங்க. ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. அண்ட் அதில் பார்த்து அதே டிஸ்பிளே மாதிரி இதுலேயும் இருக்குது. ஸோ டிஸ்பிளே காமிங்க பக்கத்தில் வந்து. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளேங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ வந்துடுது. ஸோ இதெல்லாம் சவுண்ட்லாம் போடும், அதெல்லாம் சவுண்ட் போட வேண்டாம் இப்போதைக்கு. அண்ட் பார்த்தீங்கன்னா ஃபோன் ஹோல்டர்ஸ் வந்துருது. ஸோ ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியிலே இருக்குது. இந்த வண்டியில் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம லக்கேஜ் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ரொம்பவே யூனிக்காக இருக்கும். அண்ட் ட்ராவலும் பண்ணலாம், ரொம்ப தூரம் இல்லை. எவ்வளோ தூரம் ரேஞ்ச் போகும்ப்பா? இது ஸ்டார்டிங் 50 140 கிலோமீட்டர் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச் போகும். நம்ம பெட்ரோல் பைக் சொல்லணும்னா மைலேஜ்னு சொல்லுவோம், இதுக்கு நம்ம ரேஞ்சுன்னு சொல்கிறோம். அண்ட் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளாக டால் இங்கே வச்சுக்கலாம். அண்ட் பம்பர்ஸ் இருக்குது, வண்டி தாறுமாறாக தாங்குங்க. கீழே போட்டு எடுத்தாலும் வண்டி பார்த்தீங்கன்னா சூப்பராக தாங்கும். ஃபுல் பாடி மெட்டல், மேல சேல் ஆயிருக்கும். டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும் ஆர்டர் பண்ணிங்கன்னா. ஓகேவா? அன்னாடி வெஹிக்கிள்ஸ் இருக்குது, அதெல்லாம் போய் பார்ப்போமா. அண்ட் இங்கே பாருங்கள் ராக்கெட் ஜூ எவ்வளோ வேகம் போகும். அந்த ஸ்கூட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஸோ ஸ்கூட்டர் ராக்கெட் வேகத்தில் போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வெஹிக்கிள் போகுங்க. இங்கே பாருங்கள் வண்டி நல்லா பெருசாக இருக்குது. இது பார்த்தீங்கன்னா யமஹா ரேவோட மாடல், லைட்டாக அண்ணன் மாதிரி இருக்காப்பில் யமஹா ரே. அண்ட் திஸ் வெஹிக்கிள் பார்க்கறதுக்கு நல்லா யூனிக்காக இருக்குது. அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம்னா இங்கே ஃப்ரெண்ட்லேருந்து பார்க்கறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்குங்க, பசங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரேஞ்ச் எவ்வளோ வரும்? பேட்டரியை பொறுத்து தான் எல்லா ரேஞ்சுமே. ஓகே, ஸ்டார்டிங் 50-60 ஸ்டார்ட் ஆகி இது வந்து எக்ஸ்ட்ரா இருக்க எல்லா வெஹிக்கிளோட இந்த இது எக்ஸ்ட்ரா ஸ்பெஷல் பேட்டரி. பேட்டரி 200 வரைக்கும் அப் டு 200 வரைக்கும் ரேஞ்ச் பண்ணிக்கோங்க மக்களே. 200 வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரேஞ்ச். கஸ்டமைஸ்டு பேட்டரி அவ்வளோதான், சிம்பிளாக முடிச்சிட்டாங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஹாரன்லாம் இருக்குது, அண்ட் நிறைய மோட்ஸ் இருக்குது, அண்ட் ஹெட் லைட்ஸ் இருக்குது. எல்லாமே பார்த்தீங்கன்னா எல்இடியில் கிடைக்குதுங்க. இப்போ எப்போ ஸ்கூட்டர்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி இப்போ எல்இடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் பைக் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வெஸ்பா. ஸோ நிறைய பேருக்கு தெரிஞ்ச ஒரு ஸ்கூட்டர்னு நினைக்கிறேன். கொஞ்ச நாள் முன்னாடி கேர்ள்ஸ் மத்தியில் ரொம்ப ப்ராப்ளமாக போயிட்டு இருந்துச்சு. அதே மாடலில் ஒரு எல்பி ஸ்கூட்டர் இருக்குது. ஸோ அந்த வண்டியில் தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உட்காடுறோம். கால் சூப்பராக இட்டுதுங்க, அவ்வளோதான். இவ்வளோதான் பார்த்தீங்கன்னா வண்டியோட சைஸ். ஸோ எனக்கு செட் ஆகுது அப்படிங்கிறத கமெண்ட் சொல்லுங்கள். அண்ட் இந்த மாடலும் பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்குது. ஓகே, இதோட டிஸ்பிளே ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்குங்க. மித்த ஸ்கூட்டர்ஸை விட இது டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்டாக இருக்குது. அண்ட் இதோட ப்ரைஸ் எவ்வளோ வருது இந்த விஸ்பா? அது பார்த்தீங்கன்னா 1.50 பெட்ரோல் வண்டி. இது எவ்வளோ வருது? 95. அது விஸ்பாவா? இதோட நேம் பாருங்களேன், விஸ்பா எஸ்இ. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூட்டரோட நேமு. அது விஸ்பாலேருந்து எலக்ட்ரிக் ஸ்கூட்டராக மாறும், நெஸ்பான் மாறிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை, யோசிக்காதீங்க. அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே. அண்ட் இதெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்குது. மித்த வெஹிக்கிள்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி இருக்குது, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஸ்பெஷல் லைட் வேறு இருக்கு. லைட்டா? ஃப்ரண்ட்ல பாருங்களேன், ஆ எல்இடி லைட் இருக்குங்க, ஜிகுஜிகு லைட்டு. இங்கே பாருங்கள், க்ரீன் கலரு, ப்ளூ கலரு. இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கலர் தான் எனக்கே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி எக்ஸிபிஷன் போட்டுருந்தாங்க, அப்போ பார்த்தீங்கன்னா இவங்க அங்கே வச்சுருந்தாங்க, ஷாப் போட்டு வச்சுருந்தாங்க. அப்போ தான் நானே நோட் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்குது. ஒயிலட் கலர், நிறைய கலர்ஸ் இருக்குது பாருங்களேன், சூப்பராக இருக்குல்ல. இந்த கலர்ஸ்க்காகவே இந்த வண்டி நீங்கள் வாங்கணும். மறக்காமல் வந்து பாருங்கள். ஓகேவா? நேரில் வந்து பாருங்கள், அப்போ தான் தெரியும் இந்த வண்டியோட ஸ்பெஷாலிட்டி எல்லாமே. அண்ட் அப்படியே அடுத்த வண்டி போயிருமா, வாங்க. பார்த்தீங்கன்னா சோலா அப்படிங்கிற ஒரு ஸ்கூட்டர் தான் இருக்குது, எலக்ட்ரிக் ஸ்கூட்டர். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அதே சைஸ் தான். அண்ட் ஒரு ஒரு வண்டிலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் இருக்குதுங்க. ஸோ உட்காந்து ஓட்டர் பொசிஷனே பார்த்தீங்கன்னா லைட்டாக மாறுது. அண்ட் இதில் இருக்கிற டிஸ்பிளே இதுதான், பட் இப்போது பேட்டரி கனெக்ஷன் ஆஃபில் இருக்குது. ஸோ ஆன் பண்ணால் இன்னொரு வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு டெஸ்ட் ரைட் எடுத்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ இங்கே இருக்கிற எல்லா வெஹிக்கிள்ஸ்லையும் உங்களுக்கு எந்த வெஹிக்கிள் பற்றி டீட்டெயிலாக ரிவ்யூ வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அந்த வீடியோ நான் தனியாக டெஸ்ட் ரைட் வாங்கி உங்களுக்காக வீடியோ போடுறேன், நம்பர் ஸ்டைலில் நோட் பண்ணிக்கோங்க, நம்பர் ஸ்டைலில் வீடியோ போடுறேன். அண்ட் சிட்டி ரைட்ஸ் அதெல்லாம் பார்ப்போங்க அடுத்த வீடியோவில்.
இன்னும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் இருக்குது. ஸோ முன்னாடி பார்த்த வெஹிக்கல்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் இருக்குது. அப்படியே ஃபுல்லாக போய் காமிப்போம், பைக் பாருங்க. ரெட் கலர் இருக்குது அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சோலா இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா கலர் வேரியன்ட் எல்லோ அண்ட் ரெட் இருக்குது. அண்ட் கலர் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஸ்பால ரெட் கலர் மட்டும்தான் இருக்குது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோ அண்ட் ரெட். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர் இருக்குது, ப்ளூ கலரும் இருக்குது. ஸோ ப்ளூ கலரும் இருக்கா, நோட் பண்ணிக்கோங்கப்பா, சொல்லணும்னு சொல்லக்கூடாது. அந்த சைட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போர்டில் எல்லாமே டீட்டெயில்ஸ் இருக்குது, ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. அப்படி ஒயிட் ஆங்கிள் வச்சுக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. முக்கியமான விஷயம் க்ரூஸ் கண்ட்ரோல் இருக்குது. அங்கே பாருங்க, க்ரூஸ் கண்ட்ரோல் பார்த்தீங்கன்னா சோலாவில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கம்ஃபர்ட் ரைடிங் அண்ட் ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. பார்க்கிங் பட்டன், ரைட் மோட்ஸ் இருக்குது, ஈகோ இருக்குது, சிட்டி இருக்குது, ஸ்போர்ட் மோட் இருக்குது. ஸ்போர்ட் மோட்டில் எவ்வளோ போகும் சோலா? 45. இது வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள்ங்கிறனால ஓவர் ஸ்பீடு. அதையும் சொல்லிடுங்க, ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கா எல்லா வண்டிக்கும்? இது எல்லாமே நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான் ஃபுல்லாமே. லோடு வண்டி, ஸ்கூட்டி எல்லாமே வந்து நான் ரெஜிஸ்ட்ரேஷன் வெஹிக்கிள் தான். ஓகே ஓகேங்க. பின்னாடி பாருங்க, இது பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்துட்டு லோடு வச்சுக்கலாம். ஆக்சுவலி இது ஓப்பன் பண்ணிட்டோம்னா இங்கே லக்கேஜ் வச்சுக்கலாம். அண்ட் இப்படி உட்காந்து சாப்பிட்ணாலும் சாப்பிட்டுக்கலாம். ஆனால் அவ்வளோ பெரிய ஸ்பேஸ் இருக்குங்க, இதில் ஏகப்பட்ட ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் சைடில் க்ளோஸ் டைப்பில் எதுவும் வருமா என்ன? இல்லை க்ளோஸ் டைப் வராது, இதில் ஒரே மாடல் மட்டும்தான். ஒரே மாடல் தான், கஸ்டமைஸ் நம்ம எப்படி வேணால் பண்ணிக்கலாம், எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக மெட்டல்ங்கிறதுனால நம்ம வெல்டு வச்சு எப்படி வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், நமக்கு பிடிச்ச மாதிரி கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா எவ்வளோ விஷயங்கள் இருக்குன்னு? அது மூட முடியல, நீங்கள் அப்புறம் மூடிக்கோங்க. ஓகேங்க. ஸோ ஷோரூம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே சொல்லியிருப்பேன். ஸோ ஷோரூம் பார்த்தீங்கன்னா நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு துரு மோட்டார்ஸ். ஸோ அங்கே போர்ட் காமிச்சுங்க. ஸோ அதான் பார்த்தீங்கன்னா ஷோரூமுங்க. ஸோ துரு மோட்டார்ஸ். ஸோ இங்கே இருக்க பிராண்ட் நேம் பார்த்தீங்கன்னா வைக். ஸோ இந்த பிராண்டில் தான் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த வெஹிக்கல்ஸ் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத என்ன காமிங்க பார்ப்போம். எந்த வெஹிக்கிள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கைஸ் இதே மாதிரி நிறைய ஷோரூம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில். அண்ட் இதுக்கப்புறம் வர வீடியோஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு வண்டியோட டீட்டெயில் ரிவ்யூ நான் போடுறேன். எந்த வண்டியோட வேணும் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். மோஸ்ட்லி வண்டியோட நேம் நிறையா சொல்லியிருக்கேனா என்னன்னு தெரியல, பட் சொல்லலைன்னா நீங்கள் வண்டியோட கலர் மென்ஷன் பண்ணுங்கள், நானே வீடியோ போட்டு பார்த்து நான் நோட் பண்ணிக்கிறேன். அங்கே ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் இருக்குங்க, ஸோ நீங்களே பார்த்துக்கோங்க. அண்ட் ஃபேம் ஸோ சர்வீஸிங் பற்றி சொல்லவே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. சர்வீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா எந்த வெஹிக்கிள் இங்கே வாங்கினாலும் இங்கே பார்த்தீங்கன்னா சர்வீஸ் பண்ணி தராங்க. ஸோ எடுத்து வந்து விட்டால் மோர் தென் 2 டேஸில் கொடுத்துடலாம்ல? 2 டேஸ். ஓகே, எலக்ட்ரிக் வெஹிக்கல்னா கொஞ்சம் பார்க்க வேண்டிய பெரிய வேலைனா 2 டேஸ் ஆகும். இல்லை நார்மல் செக்அப் அந்த மாதிரினா உங்களுக்கு 1 டேலேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துருவாங்க. அண்ட் வெஹிக்கல்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சேல் ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ நிறைய பேருக்கு தெரியாது, தெரிஞ்சவங்க மட்டும் தான் வாங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எல்லா டெஸ்ட்லையும் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஷோரூம் வந்து விசிட் பண்ணுங்கள். அப்படியே நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைட் தான், பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. ஸோ வெளி டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரவங்களும் கண்டிப்பாக வரலாம். நியூ பஸ் ஸ்டாண்டில் பஸ் இறங்கினீங்கன்னா வந்து இறங்கிடலாம் டேரெக்டாக இங்கே, அப்படியே வெளியே காமிச்சுக்கோங்க. நியூ பஸ் ஸ்டாண்ட் அப்படியே பேக் சைடு தாங்க இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க மக்களே, நோட் பண்ணிக்கோங்க. அங்கே இந்த வண்டியை நான் எடுத்து போகிறேன். ஓகேங்க. ஸோ இது மேலே எல்லா டீட்டெயிலும் சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தனா அடுத்தடுத்த வீடியோஸில் வரும். அண்ட் ஃபேம் ஸோ ஷோரூம் பார்த்துருப்பீங்க, ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். எதாவது மிஸ் பண்ணியிருந்தனா கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, கண்டிப்பாக கமெண்ட்டில் ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் இதே மாதிரி வீடியோஸ்லாம் வேணுமா அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க கைஸ். ஸோ நிறையா ஷோரூம்லாம் போயிட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ண எனக்கும் ஆசை தான், பட் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு ஒரு மாதிரி கூச்சமாக இருக்கா, அதனால் பார்த்தீங்கன்னா எது எக்ஸ்ப்ளோர் பண்ணுறது கிடையாது. ஸோ இனிமேல் பண்ணிடலாம், நீங்கள் சொல்லுங்கள். அண்ட் கைஸ் ஏகப்பட்ட வெஹிக்கல்ஸ் இருக்குது, துரு மோட்டார்ஸ். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடில் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்தோம். ஸோ ரிவ்யூஸ்லாம் பீஸ்ஃபுல்லாக முடிஞ்சு. அண்ட் சூன் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் எல்லா வெஹிக்கல்ஸோட டீட்டெயில் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஸோ எந்தெந்த வெஹிக்கல்ஸ் வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள், அதுக்கேற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீட்டெயிலாக வீடியோஸ் எடுத்து போடுறேன். அதுவும் இல்லாமல் நம்ம ஹெல்ப் பண்ண நம்ம ஃப்ரெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்காரு. அண்ட் டீஷர்ட் பாருங்க பின்னாடி துரு மோட்டார்ஸ். அப்பா என்ன அழகாக திரும்புறாயா, ஹாய் சொல்லியிருப்பான். ஹாய், கொஞ்சம் கூச்ச சம்பவம் வேறு ஒன்றும் கிடையாது. நமக்கு பார்த்தீங்கன்னா கேமரா எடுத்தது இவர் தான். அண்ட் கேமரா குவாலிட்டி அண்ட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் கமெண்ட்டை சொல்லுங்கள். கொஞ்சம் ரெண்டு பேரும் ஒன்றா சுற்றுவோமா, அப்படி தாங்க, நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டா அவ்வளோதான், வேறு மாதிரி ஆயிரும். ஓகேங்க. ஸோ ப்ரோ தான் பார்த்தீங்கன்னா ஷோரூமோட ஓனர். ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணுனாலும் ப்ரோட்டை நீங்கள் காண்டாக்ட் பண்ணிக்கலாம். காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் தரேன், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. துரு மோட்டார்ஸ். ஸோ நியூ பஸ் ஸ்டாண்ட் பேக் சைடு. ஸோ யாருக்கும் வண்டி வேணுனாலும் இல்லை வண்டியோட டீட்டெயில்ஸ் வேணுனாலும் நேராகவே வந்து பாருங்கள். ஏன்னா பெரம்பலூர் டிஸ்ட்ரிக்டில் ரொம்ப பெருசுலாம் கிடையாது, நம்ம டிஸ்ட்ரிக்கு ரொம்ப சின்னதான், அதனால் பார்த்தீங்கன்னா நேராகவே வந்து பாருங்கள். பார்த்துட்டு உங்களுக்கு டெஸ்ட் ரைடும் பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க. அண்ட் கே சர்வீசிங் எல்லாமே இங்கேயே இருக்குங்க. ஸோ இதுக்கு மேலே டீட்டெயில் மித்த வீடியோவில் நான் சொல்கிறேன். ஓகேவா, ஒரு ஒரு வண்டியும் போடும்போது. ஓகேங்க, இந்த வீடியோ அவ்வளோதான். எங்கே போனால் சேஃபாக போங்க, ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்கள், ரைட் சேஃப் கைஸ். டாடா பை, டேக் கேர், லவ் யூ ஃபேம், கீப் சப்போர்ட்டிங். பை 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 சொல்லிடுறோம். பை டாடா.